நினைவு நாளுங்க 18வது நினைவு நாள் சேத்துக்குழி கோயந்தன் அவங்களுக்கு நினைவு செஞ்சு. இவர் வந்து எங்க அப்பாங்க, அவரு எங்க அம்மா. அம்மா நீங்க ஒரு நினைவிடம் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா உங்களோட இருக்காருன்னு சொன்னா? அது காரணம் சேத்துக்குழி கோயந்தாங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைய வீடியோ தொகுப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோம்? காட்ராஜா வீரப்பனுடைய நெருங்கிய நண்பர், இணைப்பிரியா தோழன், ஃப்ரெண்ட்ஸ், தளபதி அப்படின்னு சொல்லக்கூடிய பல பன்முகங்களில் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர் சேத்துக்குழி கோவிந்தன் அவர்களுடைய நினைவிடத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறேங்க. இப்போ அவருக்கு 18வது நினைவு நாள் வந்து கொண்டாட போகிறாங்க. இப்போ அந்த 18வது நினைவு நாளினுடைய இங்கே நடக்கக்கூடிய ஒரு இந்த நிகழ்ச்சியில் தான் நான் பார்க்க போகிறேங்க. இங்கே அதுக்கு முன்னால் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லணும். இது எப்படின்னு கேட்டிங்களா, ராமாயணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இத்திகாசம், நம்மளுடைய பாரம்பரியமான ராமாயண ஒரு இத்திகாசம். ராமாயணத்தில் வந்து பார்த்திங்களா, ராமனுக்கு வந்து பார்த்திங்க இணைப்பிரியா தம்பி அப்படின்னு சொல்லக்கூடிய லட்சுமணர். ஆமாம், எப்படின்னு கேட்டிங்களா, லட்சுமணர் வந்து பார்த்திங்கன்னா ராமனுக்காக அண்ணன் என்ன சொன்னாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்யாணம் கூட இல்லாமல் அண்ணன் கூடையே பார்த்திங்கன்னா அவர் கடைசி வரைக்கும் வாழ்ந்துட்டு அண்ணனுக்காகவே அவர் வந்து பார்த்திங்கன்னா மகாபாரத கதை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு இத்திகாசம் அப்படின்னு சொல்லலாம். இந்த அற்புதமான ஒரு இத்திகாசத்தில் மிக அற்புதமான ஒரு கேரக்டர் கர்ணன் அப்படின்னு சொல்லி ஒரு நட்புக்காக ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா தன் உயிரை தியாகம் செஞ்சார். துரியோதனன் வந்து பார்த்திங்கன்னா தக்க சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா கர்ணனுக்கு உதவனுக்கு ஒரே காரணத்தினால தன்னுடைய தாய் தந்தைகள் பாண்டவர்கள் தான், தன்னுடைய தம்பிமார்கள் தாய் தந்தை எல்லாம் உறவினர்கள் அப்படின்னு தெரிஞ்சும் கூட தன்னுடைய உயிரை வந்து பார்த்திங்கன்னா துரியோதனனுக்காகவே தன்னை தேகம் செஞ்சு உயிரையே தேகம் செஞ்சார் ஆறு கர்ணன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கேரக்டர், தன்னை தேகம் செஞ்ச ஒரு அற்புதமான கேரக்டர். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்று வந்து பூலோகத்தில் வந்து பூமியில் வந்து கலியுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கலியுகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய காட்ராஜா வீரப்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிக ஒரு அற்புதமான ஒரு மனிதர் ஒரு காட்டில் வாழ்ந்தார். அவருக்காகவே இணைப்பிரியா ஒரு தோழன், ஒரு நட்புக்கு ஒரு உறுதியான மனிதர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சேத்துக்குழி கோவிந்தன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வீரப்பனாருடனே அவர் வந்து பல ஆண்டுகள் அவருடனே பங்களித்து அவர் கூட வாழ்ந்துட்டு கடைசி வரைக்கும் அவராடியே இருந்துட்டு தன் உயிரை வந்து பார்த்திங்கன்னா தனக்கென்று இல்லை எடுக்காமல் பார்த்திங்கன்னா அவருடைய உறவுக்காரர்களுக்கு கூட கொடுக்காமல் தன்னுடைய நட்புக்காகவும் அவருடைய நண்பனுக்காகவும் தளபதியாக விளங்கி தன்னுடைய உயிரை வந்து வீரப்பன் அவர்களுக்காகவே தியாகம் செஞ்சார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மனிதர் நம்மளுடைய கோவிந்தன் அவர்கள், சேத்துக்குழி கோவிந்தன் அவர்கள், அவர்களுடைய நினைவிடத்தை தான் நம்ம பார்த்துட்ருக்குறோங்க. அப்படிப்பட்ட அற்புத ஒரு மனிதருடைய நினைவிடம் வந்து பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் கொளத்தூர் வழி கோவிந்தப்பாடி அப்படின்னு சொல்லக்கூடிய கோவிந்தப்பாடியிலேருந்து செட்டிப்பட்டி போகிற வழியில் இருக்கக்கூடிய ஒரு மாயானத்தில் தான் அவருடைய சமாதி நிலையம் இருக்குது. அங்கே தான் அவருடைய பார்த்திங்கன்னா அங்கே நம்ம அவருடைய நினைவிடத்தை பார்க்குறேங்க. அப்படிப்பட்ட ஒரு நினைவிடத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அரசு அனுமதியுடன் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு நினைவு மண்டபம் அமைக்கணும் அப்படிங்கிறது மக்களுடைய ஒரு எதிர்பார்ப்பு. அது மட்டும் இல்லாத அவருடைய அண்ணன் மகனாகிய முத்துக்குமார் அப்படின்னு சொல்லக்கூடிய அவரும் வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய சித்தப்பாருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு நினைவிடம் அமைத்து கொடுத்தால் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்குமே, அவர் வாழ்ந்த காலத்தில் தான் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டேங்க, இப்போயாச்சும் நாங்கள் அவரை பார்த்து ஒரு சந்தோஷப்படலாமே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மனிதருக்காக ஒரு அற்புதமான ஒரு நினைவிடத்தை கேட்குறாங்க. இது ஒன்றும் அரசு வந்து பார்த்தா அனுமதியுடன் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு நினைவிடம் கட்டி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதான் வந்து எதிர்பார்ப்பு. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மனிதர், ஒரு நட்புக்காக வந்து பார்த்திங்கன்னா உயிரை தேகம் செஞ்ச நம்மளுடைய மகாபாரத கதையும் ஒரு ஒப்பிடக்கூடிய ஒரு அற்புத மனிதர், அதே மாதிரி ராமாயணம் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான காவியத்தை ஒப்பிடக்கூடிய ஒரு மனிதர், இன்றைக்கு பூலோகத்தில் நாம் கண்கூட பார்த்த ஒரு அற்புதமான ஒரு மனிதருடைய நினைவிடத்தை பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்குறேன். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மனிதருடைய நினைவிடத்தை நம்ம சிறப்பாக நடக்கக்கூடிய பூஜைகளை பற்றி நம்ம பார்க்கலாம். வாங்க ஹலோ தம்பி, எங்க சாமி கும்பிட்டு அவங்க
சாமி கும்பிட்றதுக்கு நீங்க கொஞ்சம் போய் சேர்ந்து எங்க குடிமா பெஸ்ட் ஒரு போட்டோ எடுத்துக்கணும் கொஞ்சம் தம்பி இந்த ஒரு போட்டோ எடுக்க போடுங்க தெரியாதா கூப்பிடுறேன் மீசகா டீமுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன் மீசகா
டீமாக வர சங்கம் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறேன் போகிறதுக்கு. வாண்ணா செட்டி பிடி பரவாயில்லவா அதான் கும்பிட்டு வரேன் எறும்பு தண்டிங்கிறதுக்கு தான் போடுறேன். கையை தொட்டு கும்பிடுங்க அப்படியே இருங்க வீடியோ கொஞ்சம் போட்டுக்கலாமா. அண்ணா அப்படியே இருங்க ஒரே ஒரு நிமிஷம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். உங்க பேர் என்னங்க சார்? என் பேர் வந்து முத்துக்குமாருங்க சார். இங்க நடக்கக்கூடிய இந்த விசேஷத்துக்கு என்ன சார் இதுக்கான இது அர்த்தம் என்ன சார்? சித்தப்பாவோட நினைவு நாளுக்கு 18வது நினைவு நாள் சேத்துக்குழி கோயந்தன் அவங்களுக்கு நினைவஞ்சலி செலுத்துறாங்க. இது எத்தனாவது வருஷம் சார்? 18வது வருஷம். சரிங்க சார். இங்கே இருக்கக்கூடிய எல்லாமே உங்கள் உறவு முறைங்களா? ஆமாங்க. இது யார் யார் இவங்க அவங்க பற்றியும் சொல்லுங்கள் சார். அப்படியே இவர் வந்து எங்கள் அப்பாங்க. அவர் வந்து இவரோட அண்ணாருங்களா? சரி சரிங்க சார். சரிங்க சார். எங்கள் அம்மா அம்மாவதி அவர் ஐயாவோட அம்மா. சரிங்க. இது வந்து சித்தப்பாவோட ஒய்ஃபுங்க. சித்தப்பா இல்லை இறந்துட்டாரு. அந்த சித்தப்பா பேர் என்ன? அவர் பேர் குழந்த பையன். சரி சரி. அவர் இறந்துட்டாரு. அவருடைய ஒய்ஃப் சின்னம்மா அது ரத்தனம்மா. அந்த அந்த பொண்ணு வந்து எங்கள் பெரியப்பாவோட மருமக. பெரியப்பண்ண அவர் பேர் என்ன? அவர் வீரப்பண்ண. அவர் அவர்தான் பெரியவர். அவர் இருக்கிறாரு. அவர் உடம்பு சரியில்லை. கண் ஆப்ரேஷன் பண்ணி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாரு. அதனால் அவர் வர முடியல. சரி. அவர் ஐயாவோட குழந்தைங்க இல்லைங்க. அவர் குழந்தைங்க இல்லை. கல்யாணம் குழந்தைங்க இல்லை. சரி சரி சரிங்க. சித்தப்பா கூட பிறந்தவங்க வந்து 5 பசங்க. ரெண்டு பொண்ணுங்க. 7 பேருங்க. ஃபஸ்ட்டு வந்து வீரப்பன். அவர் சேத்துக்குழியில் இருக்கிறாரு. ரெண்டாவது எங்கள் அப்பா உதயன் சத்யநாதன். மூணாவது குழந்த பையன். அவர் இல்லை இறந்துட்டாரு. அவங்களுடைய ஒய்ஃப் தான் அது. அவங்க செட்டி வீட்டில் இருக்கிறாங்க. இறந்துட்டாரு. நாலாவது சென்ராஜ். அவரும் இல்லை இறந்துட்டாரு. கோயந்தபால் இருக்கிறாங்க. அஞ்சாவது இவர் சேத்துக்குழி கோயந்தன். இவர் பொண்ணுங்க வந்து ரெண்டு அத்தையும் குப்பாயி லக்கம்பட்டியில் இருக்கிறாங்க. ராசம்மா அவரு லக்கம்பட்டியில் தங்குறாங்க. 7 பேருங்க. இவங்க எங்கள் அப்பா எங்கள் அம்மா அது அது இவர் குழந்த பையனோட ஒய்ஃபு சின்னம்மா ரத்தனம்மா. அந்த பாப்பா வந்து எங்கள் பெரியப்பனோட மருமக. இது எங்க என்னுடைய ஒய்ஃபு. இது என்னுடைய பெரிய புள்ள. இது என்னோட சின்ன புள்ள. இது வந்து எங்க தம்பியோட மாமன் சேத்துக்குழியில் இருக்கிறாரு. பெரியப்பாவோட பேராண்டி. இது தம்பி. உங்க பசங்க எல்லாம் இல்லைங்களா உங்களுக்கு? நமக்கு பசங்க இல்லை. சரிங்க. இப்ப நம்முடைய சேத்துக்குழி கோவிந்தன் அவர் கூட பிறந்தவங்க யாராச்சும் இப்ப எத்தனை பேர் உயிராடு இருக்காங்க? இப்ப எத்தனை பேர் இறந்துட்டாங்க? ரெண்டு பேர் இருக்கிறாங்க. இருக்கிறேன். பெரியப்பா சேத்துக்குழியில் இருக்கிறாரு. வீரப்பா ரெண்டாவது எங்க அப்பா ரெண்டு பேர் இருக்கிறாங்க. ரெண்டு பொட்ட பிள்ளைங்க இருக்குது. குப்பாயி ராசம்மா. மூணு பசங்க இறந்துட்டாங்க. மூணு பேர் இறந்துட்டாங்க. சரி.
ஐயா வணக்கம் ஐயா. ஐயாங்க நம்மளுடைய சேத்துக்குழி ஐயா அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த 18வது நாள் நினைவு நாள் கும்பிட்றாங்க. இப்போ அந்த நினைவிடத்துக்காக வந்திருக்கீங்க ஐயா. இவருக்காக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நினைவிடம் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அதாவது வீரப்பனுடைய கையே சேத்துக்குழி கோயிலுந்தான். வீரப்பன் வந்து இந்த அளவுக்கு ஒரு பேரு புகழோட இருக்காருன்னு சொன்னா அது காரணம் சேத்துக்குழி கோயிலுந்தாங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இங்கே கிராமத்தில் இருக்கிற அத்தனை பேருமே சொல்லுவாங்க. நீங்க நினைவிடம் கண்டிப்பா வீரப்பனுக்கும் இவருக்கும் அரசு அனுமதி கொடுத்தால் மிகப்பெரிய மணிமண்டபம் கட்டி இது ஒரு மணி விழாவே நாங்கள் கொண்டாடுறதுக்கு தயாரா இருக்கிறோம். தயாரா இருக்கீங்க. சரி, தள்ளி இல்லைங்கம்மா, அவங்க அந்த ஓட்டி நிக்கிட்டான். போட்டோ வேணுமில்ல? போட்டோ மாமா, அதான் சார் கரெக்டா இருக்கும். அப்படியே இருக்கணும். ஹலோ, இதை எங்கேயும் சித்தப்பா சாமி கும்பிட்டுறேன். கோயந்து போடுங்க. ஏங்க வர்ஜினா எடுத்து Mm-hmm.